மாட்டாங்க. கவலையே படாத. சாமி கும்பிட வந்தியா? ஆமாங்க. சாடையிலே சாமி கும்பிட மாதிரி இருக்கு. அந்த பையன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாத? கண்ணா இங்க வா. தம்பி இவங்க உனக்கு தெரியுதா? தெரியாது. தெரியலையா? தெரியாட்டி பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? சரி, இப்படி உட்கார். ருக்கு ருக்கு, நீ தான் அவசியம் கேட்கணும். ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சா, அதுல ஒரு அழகான மாம்பழம் பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சா. கீழே இருந்து ஒரு சின்ன குரங்கு அத சாப்பிட ஆசைப்பட்டுச்சா. ஆனா மரத்து மேல ஒரு சிறுத்தை படுத்திருந்துச்சான். அப்புறமா ருக்கு, மீதி கதைய பையனுக்கு நீயே சொல்லிடு, நல்ல கதை சொல்லுவா. பிரச்சனையா, ஆலக்கட்டி மலையிலிருந்து ரெண்டு புலிங்க வந்து ஊருக்குள்ள பூந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுங்க. புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு பயமா இருக்குதுங்க. நேற்று பாருங்க, நம்ம முருகன் தோட்டத்துல புகுந்து மாடுகள் எல்லாம் அடிச்சு போட்டு போயிடுச்சுங்க. மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன், இதுக்கு மேல என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க? பிரசிடன்ட் முறையில நீங்க தான் ஊருக்காரங்க எல்லாரையும் காப்பாத்தணும், நீங்க இப்படி சொன்னா எப்படி? அவங்க எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க பாவம். பயப்படாம போங்க, நான் பாத்துப்பேன்.
அடி ரெண்டு அங்குலம். நார்மல் ஹைட்டா? கை 27 இன்ச். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். முகம் 8 இன்ச். குட். ரோட்டா இருக்க வந்தீங்களா இல்ல என்ன இருக்க வந்தீங்களா? நீ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு இது என்ன செருப்பா சேலையா பாருமா? அது கிழிஞ்சு போனா தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா நீ நினைச்சது நடக்குமா? நம்ம நிலைமை தெரிஞ்சு பேசுறியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அவரு ரொம்ப நல்லவரு. நான் வேணும்டா அவருக்கு நம்ம நிலைமையை எடுத்து சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அவசரப்படாம இருந்தா அதுவே போதும். அவர் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணி பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? நான் மட்டும் அந்த பையனுக்கு உன்ன கட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தகப்பன் இல்லாத பொண்ணு இந்த மாதிரி வளர்த்துட்டேனே யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது பாரு. மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாப்பிடுமா?